கடவுள் ஆசி பெறுவதால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இவருடைய எண்ணலை என்ன அலைகள் உயர உயர அன்பு செலுத்த செலுத்த என்ன அலைகள் உயருது, என்ன உயர்ச்சி, என்ன உயருது, என்ன உயர உயர கடவுளுடைய நேர் ஆசி கிடைக்குது. அப்போ நேர் ஆசி நேர் அவருடைய ஆசி கிடைக்கும்போது அதோடைய விளைவு தான் முக்தி நெறி தரும். இந்த அன்புடைமை முத்தி நெறிக்கும் பயன்படும். இல்லறமும் நல்லபடி இருக்கும். நட்பு பெருக்கு துணையாக இருக்கும். தாய் தந்தைகள் பால் அன்பு செலுத்து தாய் தந்தைகளுக்கு தாய் தந்தை கடமை செய்வதற்கு துணையாக இருக்கும். குடும்பத்துக்கு துணையாக இருக்கும். அதே சமயத்தில் தொழிற்சாலைக்கு துணையாக இருக்கும். அரசியலுக்கு துணையாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் துணையாக இருப்பது அன்புடைமை. அன்பு உடமைன்னு சொல்ல அன்பு. இந்த அன்பு துணை கொண்டு தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த காலத்தில் நாளுக்கு நாள் வறுமை, கொடுமையான வறுமை வந்ததினால் பேராசையும் மிகுதியாக இருக்குது. ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டுகிறார்கள். பகைமை பாராட்டி அன்பு உணர்ச்சியே கிடையாது. எதை நடிக்கிறான் அன்பு உணர்ச்சிங்கிறது அது தனித்தன்மை. அனுசரித்து செல்லுதல், உதவி செய்தல், இதுதான் அன்பு உணர்ச்சி. இப்போ பசப்புறான் நடிக்கிறான். அது எதுக்கு நடிக்கிறான்னா இது காரியத்துக்காக தான் அன்பு காட்டுறானே தவிர மனை விட்டு உண்மையிலேயே பழகல். இருக்கும், ஒருத்தண்டே இருக்கலாம். ஆக 180% மக்கள் ஒருவருக்கு ஒரு பேசுவது உதட்டளவே இருக்க தர மனம் பொருந்திய நட்பு அன்பு கிடையாது இங்கே. காரணம் காலத்தினுடைய கோலம், காலத்தினுடைய இயல்பு அவ்வளோ பலகீனமாக இருக்குது. இன்னும் அதுக்கு கிராமப்புறத்துலலாம் பருவமழை தவறி இருப்பதனால மூன்றரை சாப்பாடு சாப்பாடே சரியில்லையே, பசிக்கு உணவு இல்லை. அவன்கிட்ட அன்பு உணர்ச்சி எதிர்பார்க்க முடியுமா? இப்போ தேவை கிடைக்க மாட்டுது. அத்தியாவசிய பொருளே தேவை கிடைக்காதனால அவன் தடுமாறுகிறான். ஆகவே இப்போ இந்த வறுமை டவுன்புறமும் பெரிய நகரத்திலும் வாட்டி வதைக்குது, கிராமப்புறத்திலும் வாட்டி வதைப்பதனாலே மன அமைதி இல்லை, தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை, அவனிடம் இந்த அன்பு எதிர்பார்க்க முடியவில்லை. ஆகவே இந்த காலத்தில்தான் நாம் அன்பு உணர்ச்சி அன்புடைமையை பற்றி பேசுகிறோம். சரியா, வறுமை இருந்ததுனால தானே மன அமைதி கிடுது. வருமா, வறுமை இருக்குது, வறுமைக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் போனால் வருமா, நோயா ஒரு மாத்திரை மருந்து கொடுத்து சரிப்படுத்துகிறவருக்கு வறுமையை போனாலும் போகாது, வாணாலும் வராது, வந்துடும், போகாது. அப்போ இந்த வறுமைக்கு என்ன உபாயம்? ஹசான் தான் அருள் செய்யணும். பெரியவங்கள்ட்ட அன்பு காட்டும்போது அவன் என்ன செய்கிறான், ஹசானை கேட்குறான், என்ன சம்பாதித்தாலும் வேலை வாய்ப்பும் இல்லை, அப்படி ஓரிரு நாள் வேலை கிடைத்தாலும் வருகின்ற வருவாயும் போதவில்லை, என் அன்பி பிள்ளை குட்டி இருக்குது, நான் என்ன செய்வேன் கடவுளே என்று கையேந்துடுறான். அப்போ மனமிறங்கி அந்த கடவுள் என்ன செய்கிறான், வறுமையை தீர்க்கிறான். அப்போ அந்த கையேந்தும் போதுக்கு கையேந்துகிறான், அது பக்தி என்று சொல்றாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.